Hi dear friends, welcome to Village Teaching Vaathi. நல்ல மனித நேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். Hi friends, கடந்த நவம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா RRB வந்து இந்த 4 கேட்டகரி ஜாபுக்கு மட்டும் ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷன் அந்த எக்ஸாம் ஷெடியூல் வந்து விட்டுருந்தாங்க. அதாவது ஏஎல்பி, RPF-SI, டெக்னீஷியன், ஜேஇ இவங்களுக்கெல்லாம் சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா RPF-SI-க்கு வந்து டேட் வந்து பாருங்கள், 2 டிசம்பர், 3 டிசம்பர், 9 டிசம்பர், 12 டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 தேதியில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையுமே இங்கே பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெடியூல் தான் சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்ம், அதாவது கன்ஃபார்ம் இல்லை, டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மேபி கன்ஃபார்ம் ஆகலாம் இல்லை ரிவைஸ் ஆகலாம் அப்படின்றது அதோட அர்த்தம். ஓகேங்களா, இப்போ என்னென்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில், சென்னை ஜோனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டு சிபிடி அட்டன் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. இது வந்து சப்போஸ் சில கேண்டிடேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சிபிடி எப்படி நடக்கும், அந்த சிபிடி நடக்கும்போது என்ன மாதிரிலாம் உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு இருக்காது. அதே போல் ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களுக்குமே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறதுக்காக RRB சைட்லேருந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பிக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏஎல்பி அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா RPF-SI அவங்களுக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த மார்க் டெஸ்ட் லிங்க்கை யூஸ் பண்ணி சிபிடி வந்து எப்படி நடக்கும்ன்றதை நம்ம முன்னாடியே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிபிடி டைம் அப்போ ஒரு நர்வஸ் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நோக்கம் தான் சரிங்களா. ஸோ நம்ம இந்த மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி எப்படிலாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு RRB சென்னைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க. அப்படி டைப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது போல் நம்மளுக்கு சென்னை ஜோனோட இந்த லிங்க் வந்து ஃபஸ்ட்டே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சென்னை ஜோனோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா RPF-SI அப்படின்னு சொல்லிட்டு கீழே இங்கே இருக்கும். ஓகேங்களா, இது இருக்குது பாருங்கள், CEN RPF-01-2024 சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள், இதோ இங்கே இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் மார்க் டெஸ்ட் லிங்க் சிபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் சரிங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா, ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான வெப் பேஜ். ஓகேங்களா, இதில் வந்து பாருங்கள் சிஸ்டம் நேமு, அதுக்கப்புறம் கேண்டிடேட் நேமு, சப்ஜெக்ட்டு, அப்புறம் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு, இது வந்து எல்லாருமே, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, RRB-SI ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அப்ளை பண்ணணும்னாலும் சரி, யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் சைன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போய்டும். இங்கே வந்து நீங்கள் உங்கள் லாகின் ஐடிலாம் யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது சரிங்களா. ஜஸ்ட் இது வந்து யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பர்பஸுக்கு தான் வந்து இந்த மார்க் டெஸ்ட் லிங்க்கே RRB சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது தான், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சிபிடிக்கு போகும்போது அந்த வெப்சைட் பேஜ் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சைன்இன் சரிங்களா, இப்போதைக்கு நீங்கள் சைன்இன் மட்டும் கொடுத்தா போதும், அடுத்தது வந்து கொஷின் பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா, அடுத்தடுத்த பேஜுக்கு போவோம். நீங்கள் சிபிடிக்கு போகும்போது உங்கள் லாகின் ஐடி உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நாங்கள் சைன்இன் தரேன், அடுத்தது என்ன எந்த பேஜ் வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நான் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து இங்கே ஜான் ஸ்மித், அதாவது உங்கள் நேம் இருக்கும் சிபிடிக்கு போகிறப்போ, உங்கள் ஃபோட்டோகிராஃப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன லாங்குவேஜில் இருக்குதுன்னு பாருங்கள், அசாமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் டாப் ரைட் கார்னரில் வந்து பாருங்கள் வியூ இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசாமீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் லிஸ்ட்டு வந்து வரும், நம்ம தமிழ் லாங்குவேஜுமே இருக்கும் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து தமிழ் வந்து கிளிக் பண்ணுறேன் சரிங்களா, தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே வந்து இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி வழிமுறைகள் எல்லாமே தமிழ்லேயே இருக்கும், நீங்கள் தமிழ்லேயே வந்து தெரிஞ்சிக்கலாம் படிச்சு சரிங்களா. இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷ்லேயே இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கன்வீனியாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, நான் வந்து இப்போ இங்கிலீஷில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா. இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்னு இருக்கும், அந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் இங்கேயுமே உங்கள் டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்லும், இங்கே பாருங்கள் சூஸ் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இங்கே இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்கேன். இங்கேயுமே நீங்கள் தமிழ் கூட கொடுத்துக்கலாம் சரிங்களா, நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு சின்னதாக ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், ஐ ஹேவ் ரீடு அண்டர்ஸ்டுட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் எனேபிள் ஆகும், ஐ எம் ரெடி டு பிகின் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ
இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஷின் இருக்கிற மெயின் பேஜுக்கு வந்து போகும், சரிங்களா? அதை வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் கொஷின் இருக்கிற மெயின் பேஜுக்கு வந்து போகும், சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து கொஷின் இருக்கிற அந்த மெயின் பேஜு. ஸோ இப்போது ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் தான் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம். அந்த போஸ்ட்டுக்கான நேம் வந்து அங்கே டாப்லேயே கொடுத்துருப்பாங்க, ரெக்யர்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ். நீங்கள் ஆர்ஆர்பியில் வந்து எந்த கேட்டகரி ஜாப் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, எந்த ஜாபுக்கு சிபிடி அட்டன் பண்ணுறீங்கன்றத டாப்லேயே வந்து இருக்கும், சரிங்களா? இது சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம். ஸோ சப் இன்ஸ்பெக்டர்னு டாப்லேயே இருக்குது, இந்த எல்லோ கலரில் இருக்க பாருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் வந்து பாருங்கள், டைம் லெஃப்ட்னு இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ டைமிங் வந்து ரிமைனிங் இருக்குது. இப்போ எனக்கு 89:24, அதாவது 1 செகண்டாக குறைஞ்சிட்டு வருது, சரிங்களா? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 மினிட்ஸ், சரிங்களா? 90 மினிட்ஸ்லேருந்து ஒவ்வொரு செகண்டாக குறைஞ்சிட்டு இருக்குது, டைமிங் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃபோட்டோகிராஃப் இருக்கும், அதாவது நீங்கள் சிபிடி போகிறப்ப இது வந்து டிஃபால்ட்டாக மார்க் டெஸ்ட்காக கொடுத்துருக்குது, சரிங்களா? இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃபு, அப்புறம் உங்கள் நேம் வேறு இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஷின் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கொஷின்லாம் அங்கே வந்து நம்பர் வைஸ் கொடுத்துருப்பாங்க, 1லேருந்து மொத்தம் 35 கொஷின். இப்போ அரித்மெட்டிக்ன்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 35 கொஷின் இருக்குது. இங்கே பாருங்கள் என்னென்ன டாப்பிக் சொல்லிட்டு இருக்குது, அரித்மெட்டிக், அப்புறங்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து கொஷின்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஷின்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். மொத்தம் இந்த 3 டாபிக் இருக்குது, அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இங்கேயுமே உங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே இருக்கு பாருங்கள், வியூ இன் இருக்குங்களா? இங்கே வியூ இன்றதில் கிளிக் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் லிஸ்ட்டு வரும். எனக்கு தமிழ் வேணும்னா தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் வந்துடும், கொஸ்டின் வந்து தமிழில் டிஸ்பிளே ஆகும், சரிங்களா? ஸோ ஆந்திரப் பிரதேசத்தின் புதிய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வேணால் தமிழில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சப்போஸ் இங்கேயுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ராங்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, 1/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிளியராக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஆன்சர்டு அப்படின்னு இருக்குது, பார்த்தீங்களா? இந்த சிம்பிள்லாம் பாருங்கள், இந்த ஷேப்லாம் வந்து வேறு வேறையாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நாட் ஆன்சர்டு, இது இந்த க்ரீன் கலருமே தலைகீழாக இருக்குது, சரிங்களா? அப்புறம் நாட் விசிட்டடு, அப்புறம் மார்க் ஃபார் ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஆன்சர்டு மார்க் ஃபார் ரிவ்யூன்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஆன்சர்னா உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது, பார்த்தீங்களா? இது வந்து நான் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இங்கே பாருங்கள், இந்த பாட்டம் இருக்குது, சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன்னா அது வந்து ஆன்சர்டு ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துடும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த ஃபோட்டோகிராஃப் கீழே ஆன்சரில் 1 வந்து கவுண்ட் ஆகும், நான் ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போது இந்த ரெட் கலரில் வர பாருங்கள், நாட் ஆன்சர்டு அப்படி இருக்குது. நாட் ஆன்சர்டு அப்படின்னா நான் இன்னமும் இதுக்கு ஆன்சர் பண்ணலை, சரிங்களா? அதாவது கொஸ்டின் வந்து பார்த்துட்டேன் ஆனால் ஆன்சர் பண்ணலை, அப்போ நாட் ஆன்சர் தான் இருக்கும். நான் இதுக்கு ஆன்சர் பண்ண தான் இந்த செகண்ட் கொஸ்டின் க்ரீனாக மாறும். ஸோ இப்போ இதை வந்து நான் சும்மா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு தரேன், செகண்டுமே வந்து பாருங்கள் க்ரீன் ஆயிடுச்சு. ஸோ 2 கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிட்டேன், இங்கே ஆன்சரில் 2னு கட்டுதா, இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நாட் ஆன்சர் சொல்லியாச்சு, நீங்கள் எந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருக்கீங்களோ அதெல்லாம் ரெட்டில் காட்டும், சரிங்களா? அடுத்தது வந்து தேர்டு பாருங்கள், நாட் விசிட்டட்னு அப்படி இருக்குது, பார்த்தீங்களா? ஒயிட்டில் மொத்தம் இங்கே எத்தனை கொஸ்டின் இருக்குது, மொத்தம் 35 கொஸ்டின் இருக்குங்களா? 35 கொஸ்டினில் நான் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன், 3வது கொஸ்டினு இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ மொத்தம் 3 கொஸ்டின் நான் பார்த்துட்டேன், சரிங்களா? அப்போ 35ல் 3 கொஸ்டின் பார்த்துட்டேன், இன்னும் 32 கொஸ்டின் நான் பார்க்கல, அப்போனா நாட் விசிட்டட்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அந்த கவுண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் 4வது கொஸ்டின் வந்து கிளிக் பண்ணுறேன்னா வச்சிங்களேன், 4வது கொஸ்டின் கிளிக் பண்ணும்போது இங்கே கவுண்ட் கம்மியாச்சிங்களா, இப்போ 31 இருக்குது. 5வது கொஸ்டின் நான் பார்க்குறேன், இப்போ 30 இருக்குது. அதுபோல் நீங்கள் எதுலாம் எத்தனை கொஸ்டின் பார்க்காம இருக்கீங்கன்றதை இந்த கவுண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அந்த நாட் விசிட்டட்னு சொல்லிட்டு அர்த்தம், சரிங்களா? இதை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குது, இந்த ரவுண்டு போட்டு 0னுக்கு பாருங்கள், சரிங்களா? மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் நம்பர் 5 இருக்குங்களா, இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு எனக்கு வந்து சுத்தமாக இதுக்கு ஆன்சர் தெரியல, ஆனால் தெரியுது மாதிரி இருக்குது, ஆனால் இப்போதைக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ நான் அதுக்கு லேட்டராக வந்து அப்புறமா வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான். இது என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூன்னு பாட்டம் இருக்குங்களா, மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு பாருங்களா, நான் ஆன்சர் பண்ணலை ஆனால் டவுட்டாக இருக்குது, அப்புறமா ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்கிறது தான் மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு. கிளிக் பண்ணிங்கன்னா
இங்கே வந்து கவுண்ட் வந்துடும், மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கொஸ்டின் மேலே இந்த பர்பிள் கலரில் வந்துடும், சரிங்களா? இது வந்து நீங்கள் டவுட்டாக இருக்குது ஆனால் ஆன்சர் பண்ணலை, நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஆன்சர் பண்ணலை டவுட்டாக இருக்குன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? அதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. இப்போ எனக்கு ஆறாவது கொஸ்டின் அதே போல் ஆன்சர் வந்து டவுட்டாக இருக்குது, நான் வந்து அப்புறமா ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ நெக்ஸ்ட்டுன்னு தரீங்க. இப்போ ஆறுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் ஃபுல்லாக வந்துச்சு, இங்கே மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு கவுண்ட் வந்துச்சு, சரிங்களா? இதுதான் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன், ஆன்சர்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு போட்டு சின்னதாக க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க, அந்த பர்பிள் பர்பிள் கலரும் இருக்குது, அப்புறம் ஒரு கார்னரில் சின்னதாக க்ரீன் கலர்லுமே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 7 இருக்குங்களா, இந்த கொஸ்டின் நம்பர் 7க்கு எனக்கு ஆன்சர் தெரியுது. சப்போஸ் ஏதோ ஒரு ஆன்சர் தெரியுது, நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன், ஆனால் அந்த ஆன்சர் எனக்கு டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் அப்புறமா அதை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மார்க் ஃபார் ரிவ்யூ அண்டு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வைக்கணும். அப்படி சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 7ல் இங்கே வந்து க்ரீன் கலரில் வந்துச்சுங்களா, ஆனால் ஆன்சர் பண்ணிட்டீங்க ஆனால் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லாஸ்ட் ஆப்ஷன், ஆன்சர்டு அண்டு மார்க் ஃபார் ரிவ்யூ. எங்கேயுமே டிஸ்பிளேல எத்தனை கொஸ்டின் நீங்கள் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொஸ்டின் நம்பர் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நான் 8வது கொஸ்டின் நான் அதே பேர் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் தெரியுது ஆனால் டவுட்டாக இருக்குது, ஆன்சர் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்க டவுட்டாக இருக்குது, மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்குறீங்க. அப்போது 8வதும் பார்த்தீங்கன்னா அதே போல் பர்பிள் கலரில் ரவுண்ட் வந்துச்சு, கார்னரில் க்ரீன் மாதிரி இருக்குது, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ இந்த 4th இந்த 5th தான், இந்த ரெண்டு ஆப்ஷன் தெளிவாக பார்த்துச்சிங்க. இந்த 5th ஆப்ஷன் வந்து பிரச்சனையே இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறீங்க, ஆனால் அந்த 4th ஆப்ஷன் வெறும் மார்க் ஃபார் ரிவ்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. சப்போஸ் டைம் வந்து டைம் லெஃப்ட்டு போயிட்டுருக்கு இல்லையா, சப்போஸ் நீங்கள் வந்து டைம் வந்து முடிஞ்சிச்சுன்னா இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ ஆன்சர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்பிள் கலர் கார்னரில் க்ரீனாக இருக்கு பாருங்கள், இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது வந்து ஆன்சர் அது வந்து எடுத்துக்கும், அது வந்து எவலியூட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த 5-6 கொஸ்டின் நம்பர் 5-6 நம்ம என்ன பண்ணோம், ஆன்சர் பண்ணாமே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அப்போ இது வந்து எவல்யூஷனில் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் கொஸ்டினே அதுக்கு ஆன்சரே பண்ணலை. அப்போது அந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் இப்பயே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எந்த கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் பண்ணலை, முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வந்து நம்ம எத்தனை கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இந்த 5 ஆப்ஷன், சரிங்களா? ஸோ ஒன்று முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கணும். ஸோ எத்தனை கொஸ்டின் க்ரீன் கலரில் இருக்குது, எந்தெந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணாமல் இருக்கும், எது இதெல்லாம் ரெட் கலரில் இருக்குது, எது இதெல்லாம் பார்க்காம இருக்கும், எந்த கொஸ்டின்லாம் பார்க்காம இருக்கும், எது இதெல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது, அப்புறம் வந்து எது இதெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கும், அது வந்து பர்பிள் கலரில் இருக்குது, அதாவது கொஸ்டின் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி வந்து நீங்கள் சிபிடி அட்டன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இப்போவே அந்த மார்க் டெஸ்ட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வந்து வரணும், ஒரு நர்வஸ் அந்த பயம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி சைட்லேருந்து மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஏஎல்பிக்குமே அந்த மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து ஓப்பனில் இருக்குது, யாரெல்லாம் ஏஎல்பிக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுமே ஏஎல்பிக்கான அந்த மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆர்பிஎஃப்எஸ்ஐக்குமே இப்போ மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து ஓப்பன் இருக்கும், நீங்களுமே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இதில் இருக்க கொஸ்டினுமே சால்வ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான், இருந்தாலும் இதையுமே நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அரித்மெட்டிக்கில் வந்து எப்படிலாம் கேட்குறாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் எப்படிலாம் கேட்குறாங்க, ஜென்ரல் அவேர்னஸில் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. தமிழ்லையுமே இருக்குது, நீங்கள் தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா கொஸ்டின் ஃபுல்லாக தமிழ்லேயே வரும், சரிங்களா? அதே போல் ஒவ்வொரு பேஜிலையுமே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்குங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுபோல் சப்போஸ் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குங்கன்னா வச்சிங்களேன், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்குது, இப்போது இங்கே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சிங்களேன், இல்லை உங்களுக்கு ஏ ஆப்ஷன் இல்லை பி தான் ஆப்ஷன் சொன்னீங்கன்னா நீங்கள் பி கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இல்லை இது வந்து ராங் ஆன்சர் பண்ணால் நெகட்டிவ் மார்க் வரும், இப்போ நான் ஆன்சர் பண்ணிட்டேன் இது எப்படி நம்ம போக வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ண அப்புறம் ப்ளூவாக காட்டுதுங்களா, இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினேருக்கு வேணாம் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிளியர் ரெஸ்பான்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளியர் ரெஸ்பான்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் ஆன்சர் பண்ணது போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னா இப்போ நெகட்டிவ் மார்க் இருக்குது இல்லையா, நெகட்டிவ் மார்க் இருக்குலாம் நம்ம மட்டும் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டே போகலாம். நெகட்டிவ் மார்க் இருக்கும்போது எனக்கு கொஸ்டின் கரெக்டாக தெரியும், எனக்கு நெகட்டிவ் மார்க் வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம ஆன்சர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதையுமே இந்த ஆப்ஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டுருப்பீங்க, கிளிக் பண்ணுறப்பறம் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து போவே போகாது,
உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சரே தெரில, ஆனால் இதுக்கு நெகட்டிவ் மார்க் வருமோனு பயமாக இருக்குது. அப்போது அந்த கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து போயிடும், சரிங்களா? ஸோ இதுபோல் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுமே தெளிவாக பார்த்துக்குங்க. இங்கே சேவ் நெக்ஸ்ட்னு இருக்குது, ப்ரீவியஸ்னு இருக்குது, ப்ரீவியஸ்னால் ப்ரீவியஸ் கொஸ்டின் போவோம், சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இந்த மாதிரி வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி முடிச்ச அப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக அது சப்மிஷன் ஆகிடும். கரெக்டாக அந்த டைம் லெஃப்ட் ஆகிறது செக் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த சப்மிட் பண்ணிங்கன்னா அது வந்து சப்மிஷன் ஆகிடும், சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிபிடி அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களால் எத்தனை டைம் வேணாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எத்தனை டைம் வேணாலும் அது ஆக்டிவில் இருக்கிற வரைக்கும், சரிங்களா, ஆக்டிவில் இருக்கிற வரைக்கும் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நீங்களுமே இந்த மார்க் டெஸ்ட்டு வந்து லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்களுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணாமல் தான் சீக்கிரம் பண்ணிவிடுங்க, சரிங்களா? நம்ம ஆல்ரெடி அதை பற்றின வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அப்டேட் வந்தால் நம்ம சேனலில் உடனே நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா படிங்க, தேங்க்யூ.